அன்னை சமையல் குறிப்பு சேனலுக்கு வாங்க. இன்றைக்கி பெப்பிள் கலர் முட்டைகோஸ் பொரியல், ஆரோக்கியமான முட்டைகோஸு பொரியல் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பெப்பிள் கலர் முட்டைகோஸு ரெண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டேன், தேங்காய் ஒரு மூடி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழையும் கட் பண்ணியாச்சு, கடுகு அரை ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, சின்ன வெங்காயம் 15 வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 6, எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நல்லா எண்ணெயில் வதக்கணும், அதனால் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சிருச்சு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுறேன். உளுந்து கடலைப்பருப்புலாம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சத போட்டு வதக்கிறேன். நல்லா வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதக்கிட்டு இருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காயையும் போட்டு நம்ம வதக்கணும். பெப்பிள் முட்டைகோஸ் கட் பண்ணதை போட்டுறேன் நான். அப்படி உப்பு 2 ஸ்பூன் போட்டேன். காய் நல்லா வதக்கிடும். வதக்கிட்டு சிம்மில் அப்படியே வச்சு மூடி வைக்கிறோம். அப்படியேதான் மூடி வச்சுட்டு தேங்காய் கொத்தமல்லி தழை இறக்கி வச்சுருக்கோம். நல்லா வதங்கிடும், வதங்குறதே வெந்துடும், பாயில் ஆகிடும். சாஃப்டாக இருக்குது காய், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்படியே நல்லா புரட்டி விட்டுட்டு மூடி வைக்கிறோம். மூடி வச்சாலே வெந்துடும். பொரியல் பாதி வதக்கறதுலேயே நல்லா ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது சார், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வாசனையாக இருக்குது. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிறது, ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டேன். நல்லா உப்பு காரம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து மூடி போட்டு வச்சிடறேன். மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆனால் போதும். தேங்காயும் கொத்தமல்லி தழையும் போட்டு இறக்கணும்னா அவ்வளோதான். முட்டை கொடுத்து ஃப்ரை நல்லா வதக்கிட்டேன். நல்லா இருக்குது, வாசமாக இருக்குது. காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. காரம் வேணுங்கிறவங்க கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் காரமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டு. இப்போ மூடி வச்சிடலாம். ஏன்னா நல்லா வதக்கிட்டேன், எண்ணெயிலேயே நல்லா வதக்கினதுலையே நல்லா வெந்துருச்சு, ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து தொட்டுக்கிறதுக்கு முட்டைகோஸு, பிரெட் சாஜி பண்ணுறீங்க, எதுக்குனாலும் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே இறக்க பண்ண ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு கொத்தமல்லி தழையும் தேங்காயும் போட்டு இறக்கிடுவேன். இப்போ மூடி போட்டு வச்சிடறேன். நான் சிம்மில் வச்சிடறேன். தண்ணி ஊற்றக்கூடாது, ஊற்றாமல் இருந்தால் தான் நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் காய் தொட்டுக்கிறது. இப்போ திறந்து 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வாசனமும் கமகமான இருக்குது. நல்லா கொத்தமல்லி தழை கட் பண்ணதை தூக்கி விட்டு தேங்காவை போட்டுறேன். அவ்வளோதான், நல்லா வாசமாக நல்லா இருக்குது. ஊற்றிட்டு வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது காய். தேங்காவையும் போட்டு விட்றேன், போட்டு கலரி விட்றேன். நல்லா இருக்கு, வயலட் கலரில் சூப்பராக இருக்கும் முட்டைகோஸ். முட்டைகோஸ் பொரியல் அன்னை சமையல் குறிப்பு சேனலில் இன்றைக்கி பெப்பிள் கலரில் முட்டைகோஸ் முட்டைகோஸ் பார்த்தீங்க, பொரியல் பார்த்தீங்க, சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கே எல்லோரும் செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. சென்னை சமையல் குறிப்பு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் எவர்.